தேவனும் மரம் வெட்டியும் காட்டுல இருக்கிற ஒரு ஆழமான குளத்தங்கரையில நின்னுகிட்டு ஒரு மரம் வெட்டி மரத்தை வெட்டிட்டு இருந்தாரு. அன்னைக்கு அந்த மரம் வெட்டி ரொம்ப களப்பா இருந்தாரு. விடிய காலையிலேயே தன்னோட வேலையை ஆரம்பிச்சதுனால அவரோட கை ரொம்ப தளர்வாயிடுச்சு. இதனால மரம் வெட்டிக்கிட்டு இருந்த அவருடைய கோடாரி கையில இருந்து வழுக்கி குளத்துக்குள்ள விழுந்துருச்சு. மரம் வெட்டி ரொம்ப சோகமாயிட்டாரு. அவருடைய வாழ்வாதாரமே அந்த கோடாரில தான் இருந்தது. புதுசா கோடாரி வாங்க கூட அவர்கிட்ட பணம் இல்ல. அவரு தன்னோட கைய பிசைஞ்சுகிட்டே ஆழ ஆரம்பிச்சாரு. உடனே அங்க மெர்க்குரி தேவன் தோன்றி அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டாரு. மரம் வெட்டி நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்ல மெர்க்குரி தேவன் உடனே குளத்துக்குள்ள போனாரு. திரும்ப வரும்போது அவருடைய கையில ஒரு அழகான தங்க கோடாரி இருந்துச்சு. இதுதான் உன்னுடைய கோடாரியா அப்படின்னு கேட்டாரு மெர்க்குரி தேவன். இல்ல, இது என்னோட கோடாரி இல்லன்னு மரம் வெட்டி சொன்னாரு. மெர்க்குரி தேவன் அந்த கோடாரிய அங்கேயே வச்சுட்டு மறுபடியும் குளத்துக்குள்ள போனாரு. ஒரு வெள்ளி கோடாரியோட திரும்பவும் அவரு வந்தாரு. இதுதான் உன்னோட கோடாரியா அப்படின்னு கேட்டாரு மெர்க்குரி தேவன். ஆனா அந்த மர வெட்டி தன்னோட கோடாரி ஒரு மரப்பிடியிலான ஒரு சாதாரண கோடாரின்னு சொன்னாரு. இத கேட்டுட்டு மூணாவது முறையும் அவரு குளத்துக்குள்ள போனாரு. இந்த முறை மரம் வெட்டியோட கோடாரியோட அவரு திரும்ப வந்தாரு. மரம் வெட்டி தன்னுடைய கோடாரிய பார்த்தது ரொம்ப சந்தோஷமானாரு. அதோட மெர்க்குரி தேவனுக்கு நன்றியையும் சொன்னாரு. மரம் வெட்டியோட நேர்மையை பார்த்ததும் மெர்க்குரி தேவன் ரொம்ப சந்தோஷமானாரு. உன்னோட நேர்மையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால நான் உனக்கு பரிசா இந்த தங்க கோடாரியையும் வெள்ளி கோடாரியையும் அப்புறம் உன் கோடாரியையும் பரிசா தரேன்னு சொன்னாரு. மரம் வெட்டி சந்தோஷமா தனக்கு கிடைச்ச பரிசோட வீடு திரும்பினாரு. கொஞ்ச நாள்லயே அவருடைய நேர்மைய பத்தி இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இது கேள்விப்பட்ட அந்த ஊர்ல இருந்த சில மரம் வெட்டிங்க தங்களுக்கும் இந்த மாதிரி பரிசு கிடைக்கும்னு நினைச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்க போய் ரெண்டு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கோடாரிய மறைச்சு வச்சு அது தொலைஞ்சு போனதை நடிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே மெர்க்குரி தேவன் கிட்ட உதவி கேட்டாங்க. மெர்க்குரி தேவன் உடனே அங்க தோன்றினாரு. முதல்ல ஒருத்தங்கிட்டயும் அப்புறம் இன்னொருத்தங்கிட்டயும் தங்கத்தால செஞ்ச கோடாரிய காட்டினாரு. ரெண்டு பேருமே தன்னோட தொலைஞ்சு போன கோடாரி அதுதான் சொன்னாங்க. ஆனா மெர்க்குரி தேவன் அந்த கோடாரிய அவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கு பதிலா தலையில ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு அடி கொடுத்து வீட்டுக்கு போக சொன்னாரு.